Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரிங் சமோசா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படினா 1/2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 3 டேபிள்ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில், ஒரு பல்லாரி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி அதில் பல்லாரியை போட்டு வதக்கிக்கலாம். பல்லாரி கூடயே உப்பையும் சேர்த்துக்கோங்க, அப்போ ஈஸியாக வதங்கிடும். நிறைய பேர் வந்து பல்லாரியை வதக்க மாட்டாங்க, சிலருக்கு வாசம் பிடிக்காது, அதனால் வதக்கிறேன். இப்போ அது கூடவே இஞ்சி, சீரகம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எடுத்து வச்சிருந்த ரவையும் சேர்த்துக்கோங்க. ரவை நம்ம மொறுமொறுப்புக்காக சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போ மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி சேர்த்து இதோட வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய உள்ளே வைக்க தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். மாவு கூடவே நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து லைட்டாக பிசைஞ்சிட்டு உப்பு போட்டுக்கோங்க 1 பிஞ்சு. இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி வரணும், அது கரெக்டான பதம்னு அர்த்தம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன், சாஃப்டாக இருக்குது. இனி இதை மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிட போகிறேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த 1/2 கப் மாவில் 2 வரும், நான் இதை 2 செஞ்சுக்கிறேன். லைட்டாக மாவை போட்டு சப்பாத்திக்கு உருட்டுறதை விட கொஞ்சம் மெல்லிசாகவே நல்லா வெறிச்சு உருட்டுற போகிறேன். மாவு லைட்டாக தடவி உருட்டிக்கோங்க, அப்போ ஒட்டாமல் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்படி நீல வாக்கில் உருட்டியிருக்கேன். இதில் நீங்கள் ரொம்ப ஸ்டஃப் வைக்காதீங்க, 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கரெக்ட் ஷேப் வராது. இப்போது லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கலராமே இருக்கும் பொரிக்கும்போது. சைட்லேயும் தண்ணி தொட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி ஒரு 1/4 இப்படி ஒரு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதை ரோல் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு நம்ம எக்ஸஸாக இருந்துன்னு நம்ம கட் பண்ணோம்ல, அதில் லைட்டாக தண்ணி தொட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் அடுத்ததும் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஆனியன் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோ கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதையும் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இனி ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வெளியே உள்ளது நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவு நல்லா கறிறது பிடிக்கும்னா அப்படி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரிங் சமோசா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.